ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்டோபர் மார்லோ ரைட் பண்ண டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்ற ட்ராமாவுடைய சம்மரி பார்க்கலாம். ஸோ இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபேமஸான, ஐ மீன் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ராஜடி ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் தான். ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. ஸ்காலர்னால் நமக்கு தெரியும், இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்லுவோம். ஸோ அவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய விட்டன்பர்க் அப்படின்ற பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்ட, ஐ மீன் கற்றுக்கிட்ட ஒரு பர்சனு. எதை மாதிரி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விஷயம் படிச்சிருக்காரு. என்னென்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா மெடிஷன், லா, லாஜிக், தியாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை லைஃப்பில். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நமக்கு தெரியும், திருப்தின்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு மனநிறைவு அவருக்கு இல்லை. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பத்தாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன தாட் வருதுன்னா நம்ம வந்து ஏன் வந்து நெக்ரோமான்சி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஸோ நெக்ரோமான்சின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம், அதாவது பில்லி சூனியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி விஷயங்கள், மேஜிக்கான மேஜிக் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ அதை ஏன் நம்ம வந்து கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட்டு வருது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவர் எப்படி அதை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஞாபகத்தில் யார் வராங்கன்னா அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஐ மீன் விட்டன்பர்கில் அவர் படிக்கக்குள்ள அவர் கூட இருந்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வால்டஸ் அண்டு கார்னிலியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வால்டஸ் அண்டு கார்னிலியஸ் பார்த்திங்கன்னா இவருடைய யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தென் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சர்வண்டான வேக்னரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா வால்டிஸ் அண்டு கார்னிலியஸை வந்துட்டு நீ உடனே வந்துட்டு என்னை வந்து பார்க்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னு அந்த வேக்னர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டுட்டு போகிறாரு. தென் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காது. ஸோ வெயிட் பண்ணிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூ ஏஞ்சல்ஸ் அங்கே வராங்க. ஒன்று பார்த்திங்கன்னா குட் ஏஞ்சல், இன்னொன்று பேட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் டூ இட் ஃபாஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீ செய்யாத, ஐ மீன் பிளாக் மேஜிக் நீ கற்றுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ரீட் த பைபிள் அண்ட் சேவ் யுவர் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளை படி உன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா லேர்ன் அபவுட் மேஜிக் ஃபாஸ்டஸ் யூ வில் பிகம் ரிச், பவர்ஃபுல் அண்ட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறாங்கன்னா எதிர்மறை, ஐ மீன் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து செய்யின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொருத்தர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் டாக்டர் ஃபாஸ்ட் எதை என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்னா தான் வந்துட்டு பிளாக் மேஜிக் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு தான் கூட வந்து ஸ்பிரிட்ஸ் அதாவது ஆவிகள் நிறையா இருந்தால் அவங்களை எப்படி நான் கமாண்ட் பண்ணுவேன், எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இமேஜின் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா அந்த ஸ்பிரிட்ஸ் அந்த ஆவிகள் என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து கோல்டை வந்துட்டு கொண்டு வந்து தரும், அதாவது மீன் இந்தியாவிலேருந்து கோல்டெலாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டெல்லாம் உலகளவில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸான வால்டிஸ் அண்டு கார்னிலியஸ் வராங்க. ஸோ அவர் வந்துட்டு டாக்டர் ஃபாஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுறாரு. ஸோ வெல்கம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேஜிக் பற்றி எல்லா விஷயங்களும் வந்து டீச் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன விஷயங்களும் மேஜிக் பற்றி பிளாக் மேஜிக் பற்றி தெரியுமோ அது எல்லாமே எனக்கு டீச் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, ரொம்ப போராக ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் ஃபிலாசபி அண்டு லா அண்டு மெடிசன் அண்டு டிவைனிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஃபிலாசபி படித்தும் வந்து டயர்டாக இருக்குது, லா மெடிசன் அண்ட் டிவைனிட்டி இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஐ வாண்ட் சம்திங் நியூ, எனக்கு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பிளாக் மேஜிக் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்டஸ் அண்டு கார்னிலியஸ்ட்டை சொல்கிறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் கேட்ட மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வால்டஸ் அண்ட் கார்னிலியஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மேஜிக் பற்றி, ஐ மீன் பிளாக் மேஜிக் பற்றி தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே அவருக்கு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சம் புக்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. எதை மாதிரி புக்ஸ்னால் பிளாக் மேஜிக்கோடைய ஸ்பெல்ஸ், அதாவது அது மந்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை மாதிரி புக்ஸை
கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்க குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணார்னா, ரொம்ப ஈகராக இருக்கார், வெரி இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஸோ அந்த புக்கை வந்து படிக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாருனா, அவருடைய டோரை வீட்டோடைய டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணுறாரு. ஸோ ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த புக்கு கையில் ஒரு புக்கை வந்து கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருனா, அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எதுக்காக அதை படிக்கிறாருன்னா, தான் முன்னால் வந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இருக்க மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த மந்திர வேர்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண படிக்க ஆரம்பிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் ஒன்றுமே நடக்கலை. தென் லேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு டெரிபிளான ஒரு சவுண்டு, ரொம்ப மிகப்பெரிய ஒரு சத்தம் வருது, லைக் தண்டர் போல் ஒரு சவுண்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டெபில் வந்து அவருக்கு முன்னால் வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ அந்த ரூமில் ஈவன் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் ஆகுறாரு. சர்ப்ரைஸ் மட்டும் ஆகலை, ஈவன் அவரோட கையில் இருந்த புக்கை வந்து கீழே போட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி அது இருக்குது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெபியில் பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, கோ அவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்குது. ஸோ நீ போயிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு துறவி போல் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் அந்த டெவில் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது ரிட்டர்ன் வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா மெபிஸ்டோஃபிலிஸ். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு பவ் பண்ணுது, அதாவது ஐ மீன் வணங்குது, வணங்கி நிற்குது. டாக்டர் ஃபாஸ்டர்ஸை பார்த்து அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணு உங்களுக்குன்னு கேட்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஐ கமாண்ட் யூ டு ஒபே மீ டியூரிங் மை லைஃப். என்னோடய வாழ்க்கை முழுவதும் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீ வந்துட்டு செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. பட் அந்த டெவில் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, ஐ எம் லூசிஃபர்ஸ் சர்வன் சொல்லி சொல்லுது. நான் லூசிஃபருடைய சர்வன்ட்டு, உங்களுடைய சர்வன் கிடையாது. சப்போஸ் லூசிஃபர் எதாவது சொன்னார்னா அதை வந்து நான் செய்வேன், தவிர நீங்கள் சொல்கிறத வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவிலை வந்துட்டு ரிப்ளை பண்ணுது. ஸோ இதை கேட்ட டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கோபமாக ஒரு விஷயம் கேட்குறாரு, நான் வந்துட்டு உன்னை கூப்பிட்டதுனால தானே நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த டெவில் என்ன ரிப்ளை பண்ணதுன்னா, இல்லை நான் என்ன ரீசனுக்காக வந்தேன்னா, ஐ கேம் பிகாஸ் ஐ ஹியர்ட் ஏ யூ கோர்சிங் காட். நான் வந்துட்டு ஒரு காடை வந்துட்டு ஒருத்தர் கோர்ஸ் பண்ணுறேன், கோர்ஸ் பண்ணுறதுன்னா பழிக்கிறது, ப்ளேம் பண்ணாங்க. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ கடவுளை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அப்போ நான் வந்து அவங்களுக்கு முன்னால் அப்பியர் ஆவேன் அப்படின்றத சொல்லுது. ஸோ தென் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே உன்னுடைய மாஸ்டரான லூசிஃபர் பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த டெவில் என்ன ரிப்ளை பண்ணதுன்னா, லூசிஃபர் வந்து ஒரு ஏஞ்சலாக இருந்தாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த லூசிஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐ மீன் நம்ம பேரடைஸ் லாஸ்ட் ஸ்டோரி படிச்சிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா காடுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சாட்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல லூசிஃபராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் வந்துட்டு காடுக்கு கூட இருந்தார். பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா காட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை வந்துட்டு வெறுத்தார். ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்ததில் பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ்க்கு காடாக இருக்காரு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் பேரடைஸ் லாஸில். அகைன் இங்கே அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெவில் வந்துட்டு இங்கே டாக்டர் ஃபாஸ்டர்ஸை சொல்லுது. லூசிஃபர் பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறார்னா, ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் வந்து லூசிஃபர்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறேன், நீ அதை என்ன பண்ணுறேன்னா வந்து அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அது என்னன்னா, கோ அண்ட் டெல் ஹிம் தட் ஐ ஆம் ரெடி டு கிவ் ஹிம் மை சோல், டெல் ஹிம் தட் ஹி மஸ்ட் கிவ் மீ 24 இயர்ஸ் ஆஃப் லைஃப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இட். டியூரிங் தோஸ் 24 இயர்ஸ் லூசிஃபர் மஸ்ட் கிவ் மீ டியூ எவ்ரி திங் ஐ ஆஸ்க் ஃபார். டெல் ஹிம் தட் ஐ வாண்ட் யூ டு பி மை சர்வன் டியூரிங் தோஸ் 24 இயர்ஸ். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீ போயிட்டு லூசிஃபர்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு என்னுடைய சோல், என்னோடய ஆன்மாவை தர ரெடியாக இருக்கேன். நீ அதுக்கு பதிலாக லூசிஃபர் என்ன பண்ணுன்னா, உன்னைய வந்துட்டு என்னுடைய சவுண்டாக தரணும், அதாவது நான் கேட்குற எல்லா விஷயத்தையும் செஞ்சு தர மாதிரி உன்னைய வந்துட்டு என்னோடய சவுண்டாக 24 இயர்ஸ்க்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. ஸோ அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னு, அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பிரிங் மீ ஹிஸ் ஆன்சர் லேட்டர் டு நைட். ஸோ இன்றைக்கி நைட்டு லேட்டர் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு பதில் அப்படின்றத எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்துட்டு என்ன விஷயத்த செய்யணும்னு நினச்சாரோ அதை நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாரு. அகெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் இந்த குட் ஏஞ்சல்ஸ் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ் வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ வில் லூஸ் யுவர் சோல், உன்னோட ஆன்மாவை வந்து நீ இழக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுது.
ஆனால் பேட் ஏஞ்சல் என்ன சொல்லுதுன்னா, கோ ஃபார்வர்ட் ஃபாஸ்டஸ், நீ வந்துட்டு முன்னோக்கி போ, நீ செய்யணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக செய்யு சொல்லுது. அது மட்டும் இல்லை, யூ வில் சூன் பி ஃபேமஸ் அண்ட் ரிச், நீ சீக்கிரமாக ஃபேமஸாக ரிச் ஆயிடுவேன், பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டுனா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் வந்துட்டு ரெண்டு பேர்த்தோடைய ரெண்டு பேர்த்தோடைய வாக்குவாதமே எப்படி இருக்குன்னா, இந்த டைமும் நேர் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. குட் ஏஞ்சல் வந்துட்டு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது, பேட் ஏஞ்சல் வந்துட்டு நீ பிளாக் மேஜிக் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்துட்டு ஒரே டவுட்டில் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஆல்ரெடி இந்த டெவில்கிட்ட சொல்லி அனுப்புனார், நீ வந்துட்டு மிட் நைட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு சொல்லணும் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவரையிலும் அந்த டெவில் வந்து வரல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தென் வந்துட்டு அந்த மேஜிக் சர்க்கிளில் வந்துட்டு திரும்பி போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெவிலை வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ அந்த டெவிலும் வந்துட்டு அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அந்த டெவில் அங்கே வந்தோன்னே டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சு என்னுடைய மெசேஜை வந்துட்டு நீ வந்து லூசிஃபர்கிட்ட சொன்னியா, அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னா, எஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்லுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அது சொல்லுது, ஐ பி யுவர் சர்வன் ஃபார் 24 இயர்ஸ் அண்ட் யூ வில் தென் கிவ் லூசிஃபர் யுவர் சோல், பட் தேர் இஸ் ஒன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, பட் அதில் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் வான்ஸ் எ ப்ராப்பர் கான்ட்ராக்ட் வித் யூ. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்டு போட்டு தான் நான் உனக்கு சர்வண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ரைட் த அக்ரிமெண்ட் இன் யுவர் ஓன் பிளட், லூசிஃபர் இன்சிஸ்ட் ஆன் இட். ஸோ நீ வந்துட்டு உடைய ஓன் பிளட்டில் அக்ரிமெண்ட் வந்து எழுதி சைன் பண்ணி தரணும் அப்படின்றத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல், இஃப் யூ டோன்ட் கிவ் ஹிம் எ ப்ராப்பர் கான்ட்ராக்ட், ஐ வில் கோ ஸ்ட்ரெயிட் பேக் டு ஹிம் அண்ட் யூ ஓன்ட் சீ மீ எனிமோர். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுது, நீ அப்போது அப்படி வந்துட்டு பிளட்டில் வந்துட்டு அக்ரிமெண்ட் எழுதி சைன் பண்ணி தரலாம், நான் ரிட்டன் வந்துட்டு லூசிஃபர்ட்ட போயிடுவேன், நீ எப்போ என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து, இல்லை நான் வந்துட்டு ரைட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுக்கிறாரு, எடுத்து தன்னுடைய ஆம் கையை வந்துட்டு கட் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதில் வந்து பிளட் எடுத்து, ஸோ லூசிஃபருடைய அந்த சர்வன் சொன்ன மாதிரியே அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எழுதி தராரு. ஸோ எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த பென் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும், ஐ மீன் ரொம்ப கட்டிக்கும், அந்த பிளட்லாம் கட்டி கட்டியாக கட்டிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துடும். ஆனால் வந்துட்டு அந்த பிளட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அந்த டெபில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ் ஷல் பி அ ஸ்பிரிட் இன் பாடி அண்ட் ஷோல், அதாவது ஃபாஸ்டஸ் வந்து ஒரு ஸ்பிரிட் போல தான் இருப்பார், ஒரு ஆவி போல தான் இருப்பார். மெஃபிஸ்டோஃப்லீஸ் வில் பி ஹிஸ் சர்வன், அந்த டெபில் வந்துட்டு ஒரு சர்வண்டாக இருக்கும். மெஃபிஸ்டோஃப்லீஸ் வில் டூ எவ்ரி திங் தட் ஃபாஸ்டஸ் கமெண்ட். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாமே அதை செய்யணும். அது இல்லாமல் அந்த டெவில்ஸ் எப்படி இருக்குன்னா, இன்விசிபிளாக இருக்கும். ஐ மீன் டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ஹவுஸ்க்கு வரும்போது அது இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன ஷேப்பில் சொல்கிறாரோ அந்த ஷேப்பில் எல்லாமே இந்த டெவில் வந்துட்டு அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் ரைட் பண்ணியிருக்கு. அந்த டாக்குமெண்டோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஐ ஜான் ஃபாஸ்டஸ் அக்ரி தட் லூசிஃபர் அண்ட் இஸ் சர்வன்ஸ் கேன் கம் அண்ட் கேரி மீ அவே வித் திம் ஆஃப்டர் 24 இயர்ஸ். அதாவது லூசிஃபருடைய சர்வன்ஸு என்னை வந்துட்டு ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு கொண்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்குறாரு. லேட்டர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அது இல்லாமல் ப்ளேம் பண்ணுறாரு, யாருன்னு பார்த்தா அந்த டெவிலை ப்ளேம் பண்ணுறாரு. ஸோ உன்னால தான் வந்து நான் வந்துட்டு மேஜிக் கற்றுக்கணும்னு நினச்சேன், உன்னால தான் வந்து என்னோடய லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு ரிப்பென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் மனந்திருந்த போகிறேன், நான் காடை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க, லூசிஃபருக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, லைக் அந்த குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல் அங்கே வராங்க. ஸோ குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிவ் அப் திஸ் மேஜிக், காட் வில் ஃபர்க்யூ யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜிக்கை விட்டுட்டு கடவுள் வந்து உன்னைய மன்னிச்சு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் ஏஞ்சல் சொல்லுது. ஆனால் பேட் ஏஞ்சல் என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் பிகம் ஏ டெவில், நீ வந்துட்டு டெவிலாக வந்துட்டு ஆகிட்ட. ஸோ காட் என்ன பண்ண மாட்டாரு, காட் கேன் நாட் ஃபர்கிவ் யூ, கடவுள் வந்து உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ
இப்போ டாக்டர் ஃபாஸ்ட் எப்படி இருக்காருன்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு அந்த டெவில்கிட்ட. என்ன கேட்குறாருன்னா, ஹூ மேட் த வேர்ல்ட், உலகத்தை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த டெவில் மெஃபிஸ்டோஃப்லீஸ் என்ன பண்ணுதுன்னா எதுவுமே ஆன்சர் பண்ணல, சைலண்டாக இருக்குது. திரும்பவும் அவர் கேட்குறாரு, அதுக்கும் அது எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, சொல்லுது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபமாயிடுறாரு. ஸோ ஏன் வந்துட்டு மெஃபிஸ்டோஃப்லீஸ் வந்துட்டு அந்த இடத்துல யார் வந்து உலகத்தை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும் காடும் ப்ளஸ் சாட்டனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வர லூசிஃபருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பீப்புள். ஸோ காடுன்ற வேர்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த பேட் ஏஞ்சல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐ மீன் டெவில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா டெவில் வந்து அந்த இடத்துல காடுன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணல. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் கோவத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு கடவுளை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோஃப்லீஸ் ரொம்ப கோபமாக அந்த இடத்த விட்டுட்டு மறைஞ்சிருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல் அந்த இடத்துல அப்பியர் ஆகிறாங்க. ஸோ பேட் ஏஞ்சல் என்ன சொல்லுறாங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டூ லேட், நீ வந்து ரொம்ப லேட்டு, இனிமேட்டு வந்து கடவுள் என்ன பண்ண மாட்டார்னா உன்னைய சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் பேட் ஏஞ்சல் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நெவர் டூ லேட், இது வந்து ரொம்ப நேரம் ஆகலை, கடவுள் உன்னை கண்டிப்பாக உன்னுடைய ஆன்மா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே போல் பேட் ஏஞ்சல் இன்னொரு விஷயம் சொல்லுது, சப்போஸ் நீ மனம் திருந்தி கடவுளை நோக்கி போனீங்கன்னா உன்னை வந்துட்டு அந்த டெவில்ஸ்லாம் வந்துட்டு பீஸ் பீஸாக வந்து கொன்னுடும், பீஸ் பீஸாகி கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, நான் வந்து கடவுளை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்ட் ஹெல்ப் மீ, கடவுளே நீ ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் டு சேவ் மை சோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன, அப்போ தான் சடனாக ஒரு மிகப்பெரிய சவுண்டு வருது. ஸோ அந்த ரூமுக்கு யார் வராங்கன்னா லூசிஃபரும் அந்த டெவிலான மெஃபிஸ்டோஃப்லீஸும் வராங்க. ஸோ அதை உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் வந்து உன்னைய ஹெல்ப் பண்ண மாட்டார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் சொல்கிறாங்க. ஏன், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு அது யாருன்னு தெரியல. ஸோ என்ன கேட்குறாருனா, ஹூ ஆர் யூன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து லூசிஃபரை பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் சொல்கிற அந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் லூசிஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அது இல்லாமல் உன்னோட சோல் யாருக்கு சொந்தம்னா எனக்கு தான் சொந்தம், ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு அக்ரிமெண்ட்டில் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்க, நீ சப்போஸ் வந்து கடவுளை நோக்கி போகிறோன்னா அதை வந்து என்னுடைய அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஃபர் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் தான் சொல்லுது. அப்போது லூசிஃபர் கூட வந்த ஒரு டெவில் என்ன பண்ணுதுன்னா, நீ வந்துட்டு யூ ஷுட்ன்ட் பி டாக்கிங் அபவுட் காட் அண்ட் கிறிஸ்ட், நீங்கள் வந்து கடவுளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ பயந்து போன டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாருனா, ஐ வில் நெவர் டூ இட் அகெயின், இனிமேட்டு வந்து நான் கடவுளை ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செவன் டெட்லி சின்ஸ், சின்ன பாவம். ஸோ இந்த செவன் சின்ஸுமே அந்த இடத்துல அப்பியர் ஆகிறாங்க ஒன் பை ஒன்னாக. ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரைடு, தென் பார்த்தீங்கன்னா கவர்டஸ், தென் பார்த்தீங்கன்னா என்வி, தென் ராத், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிளட்டனி, சிக்ஸ்த் ஒன்று ஸ்லாத், செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா லிச்சரி. ஸோ இந்த செவன் டெட்லி சின்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஸோ ஆல் மை ஃப்ளஷஸ் ஆர் இன் த பாடி. ஸோ இந்த இதை இந்த செவன் டெட்லி சின்சஸை நீ வந்து அனுபவிச்சுக்கலாம், இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன் லைஃப்பில் நீ பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டெவில் வந்து சொல்லுது. தென் பார்த்தீங்கன்னா லேட்டர் அங்கே லூசிஃபர் அங்கே கூட வந்த டெவில் எல்லாமே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃப்லீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜேர்னி போகிறாங்க, ஒரு டூர் மாதிரி போகிறாங்க. ஸோ எத்தனை டேஸ் பார்த்தீங்கன்னா 8 டேஸ் போகிறாங்க. ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னா ரோம்க்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரோமில் இருக்கக்கூடிய போப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வின் பண்ணியிருக்காரு. எந்த கண்ட்ரிக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனை வந்துட்டு வீழ்த்தி ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாருன்னு ஒரு பார்ட்டி வச்சுருக்காரு. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேப்சர் பண்ணிட்டு போன ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மெஃபிஸ்டோஃப்லீஸ் அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்விசிபிளாக யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாதிரி போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியில் கலந்துங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கோஸ்ட்டு பேய் வந்திருக்க மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் தருது. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாமே பயந்து போயிடுறாங்க. ரோமில் இந்த மேஜிக்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ப்ரௌனோ அப்படின்ற ஒரு ஜெர்மன் சோல்ஜரையும் பார்த்தீங்கன்னா
அங்கேருந்து கூப்பிட்டு லேட்டர் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அந்த டெவில் அண்ட் மெப்ஸ்டோஃப்லீஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா விட்டன்பர்க்கு வராங்க. ஸோ விட்டன்பர்க்கு அப்போ யார் ரூல் பண்ணிட்டுருக்காங்க, ஜெர்மனி யார் ரூல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃபைவு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்ன ரீசன்னா அவருடைய அந்த சோல்ஜரான ப்ரோனோ வந்துட்டு மீட்டுட்டு வந்திருக்காங்க, யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அண்ட் மெப்ஸ்டோஃப்லீஸ் வந்து மீட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அது இல்லாமல் டாக்டர் ஃபாஸ்டஸோடைய எக்ஸ்ட்ராடினரி லேர்னிங், என்னென்ன விஷயங்கள் நிறைய புதிய விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவர் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மனோட எம்பரர் சார்லஸ் ஃபைவ். டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மேஜிக் தன்னுடைய மேஜிக் பவரை வந்துட்டு சார்லஸ் ஃபைவ்ட செஞ்சு காட்டுறாரு. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா இறந்து போன ஒருத்தரை வந்துட்டு உயிரோட கொண்டு வந்து காட்டுறாரு. ஸோ அது யாருன்னு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர். ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறது யாருன்னு பார்த்திங்கன்னா சார்லஸ். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வராங்க, பென்வில்லியோ. ஸோ இந்த பென்வில்லியோ என்ன பண்ணுறாருன்னா என்ன இது ஒரு பவர், இது வந்து ஏமாத்துற வேலை, அது மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. யாரை பற்றி பேடாக திங்க் பண்ணுறாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸை பற்றி பேடாக வந்து திங்க் பண்ணுறாரு. ஆனால் அந்த அவருடைய கமாண்டெல்லாம் யார் கேட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பெனிவிலியோ என்ன சொல்லியிருப்பார்னா, சப்போஸ் நீ வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி அலெக்சாண்டரை இங்கே வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அதே போல் என்ன பண்ணியிருப்பார்னா அலெக்சாண்டரை வந்துட்டு யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அலெக்சாண்டரோட ஸ்பிரிட்டை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ ஈவன் சார்லஸ் ஃபைவ் கூட என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பார். ஸோ இப்போ அலெக்சாண்டரோடைய ஸ்பிரிட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அந்த பெனிவிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஹாரன்ஸ் தலையில் கொம்பு வந்து வரவழைச்சிட்றாரு. ஸோ அது எப்படி இருக்குன்னா பார்க்கறது ரொம்ப அக்லியாக இருக்குது. ஸோ இப்போ பென்வில்லியோ என்ன பண்ணுறாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ்ட்டை சாரி கேட்குறாரு. லேட்டர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃபைவ் அதாவது எம்பரர் ஆஃப் ஜெர்மனி என்ன பண்ணுறாருன்னா பென்வில்லியோடைய ஹார்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொம்பை வந்துட்டு எடுத்துடுறாரு. ஸோ தென் பார்த்திங்கன்னா பென்வில்லியோ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா தான் வந்து எப்படியாவது டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ரிவெஞ்ச் பழிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு மேஜிக் பண்ணுறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஹார்ஸை வந்துட்டு சேல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹார்ஸை யார் வாங்குறாருன்னா ஒரு ஹார்ஸ் ட்ரேடர் வந்து வாங்குறாரு. ஸோ அவர் அந்த ஹார்ஸ் எவ்வளோ ரேட்டு கேட்குறாருன்னா $40 கேட்குறாரு. பட் டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறேன்னா $50 தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் தோ எனக்கு வந்து இந்த ஹார்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தாட்டும் இல்லை, பட் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறேன் $50 தான் தர முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஹார்ஸ் டீலர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை என்கிட்ட $40 தான் இருக்குது, அதுக்கு தான் வாங்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா $40 பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஸை வந்து சேல் பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயம் அப்போ சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா I will take $40 for the horse, but there is one thing you have got to know about this horse. He is an excellent animal in every way. You can ride him anywhere and he will always do what you want, but you must ride him into water. நீ வந்து இந்த ஹார்ஸை வந்து நான் $40 உனக்கு தரேன், பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு அனிமல் இந்த ஹார்ஸு, எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு அனிமல். ஆனால் நீ இது என்ன பண்ணலாம், எங்கே நினைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ரைட் பண்ணலாம், இதில் சவாரி செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன நீ ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா இந்த ஹார்ஸை வந்து நீ வாட்டரில் மட்டும் சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டரில் அந்த குதிரையை அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹார்ஸை வந்து வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அந்த ஹார்ஸ் டீலர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்ஸ் வந்து அந்த ஹார்ஸை வந்துட்டு மிடில் ஆஃப் த ரிவருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எது மேலே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் மேலே உட்காந்துருக்காரு. அந்த ஹார்ஸ் வந்துட்டு வைக்கோலாக மாறி போச்சு. ஸோ அந்த ஹார்ஸ் டீலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணுறாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கோபமாக வராரு.
அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸை வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ யாரும் வராதனால உள்ளே போய் பார்க்குறாரு. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனு எழுப்புறதுக்காக அவருடைய காலை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அவரோட கால் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுது. ஸோ அதை பார்த்து வந்துட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ வேகமாக வெளியே ஓடிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு சவுண்டு வர மாதிரி வருது. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா மர்டர் ஹெல்ப் மீ குட் பீப்புள் ஐ ஆம் பீயிங் மர்டர்டு அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ அங்கேருந்த ஹார்ஸ் டீலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பயம் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரே வேகமாக ஓடி போயிட்டார். அதை பார்த்து டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப லாஃப் பண்ணுறாரு, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் இன்னொரு மேஜிக் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் வேன்கல்டோடைய டச்சஸ்க்கு என்ன பண்ணுறாருன்னா விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு ஒரு ஷாக்கிங்காகவும் வந்து வியப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ ரிட்டன் வந்து விட்டன்பர்க்கு வராரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சர்மனான வேக்னருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. ஸோ அதெல்லாமே நம்ம தான் வச்சுக்க போகிறோம், அதெல்லாம் நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சர்மனான வேக்னருக்கு இருக்குது. ஒன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ரெண்டு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை மீட் பண்ண வராங்க. ஐ மீன் அவர் கூட யூனிவர்சிட்டியில் படித்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஹெலன் ஆஃப் ட்ராயிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஆஃப் ஹர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டூ ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மேஜிக் பவர்னால வந்துட்டு அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்துட்டு எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறாருன்னா அஃப்கோர்ஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நல்லா பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவர் யாருக்கு சிக்னல் கொடுக்குறாருனா மெஃபிஸ்டோஃபிலிஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மியூசிக் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலன் வந்துட்டு அங்கே அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அந்த டூ ஸ்காலர்ஸ் அதை வந்துட்டு வெரி அமேசிங்காக பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஐ கான் டிஸ்கிரைப் சச் பியூட்டி, இதை போல் ஒரு அழகை வந்துட்டு என்னால் வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அழகு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிரீக் பீப்புள் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஒரு வார் ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய்க்காக தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு உமனுக்காக 10 இயர்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படிங்கிறது யாராலையும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் அப்படிங்கிறது அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு தேங்க்யூ சொல்கிறாங்க அவருடைய விருந்தோம்பலுக்கும். ப்ளஸ் வந்து அவர் வந்து அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்துட்டு தங்களுக்கு முன்னால் உருவாக்கினதுக்கும் கொண்டு வந்ததுக்கும் சேர்த்து தேங்க்யூ சொல்கிறாரு. இந்த டூ ஃப்ரெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த 24 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அப்போ அவர் அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா ஒரு ஓல்டு மேன் அப்பியராக வராரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா கிவ் அப் திஸ் மேஜிக், இந்த மேஜிக்கை வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை கிவ் இட் ஆல் அப், எல்லாத்தையும் விட்டுடு ஃபாஸ்டஸ், நீ வந்து கடவுளை நோக்கிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறாருன்னா இட்ஸ் டூ லேட், இது வந்து ரொம்ப லேட்டு, மை சோல் இஸ் டேம்டு, என்னோட சோல் வந்துட்டு யாருக்கு சொந்தன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூசிஃபருக்கு தான் சொந்தம். ஐ கேன் ஒன்லி டை நவ், நான் சாக தான் போகிறேன் இப்போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஹெல் இஸ் காலிங் மீ, நரகம் வந்து எனக்கு கூப்பிடுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. மை டைம் இஸ் நியர்லி ஃபினிஷ்ட், என்னோடய நேரம் முடிய போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் ஒரு டேகர், ஒரு கத்தி வந்து தன்னுடைய ஹார்ட்டுக்கு நேராக வச்சுட்டு சொல்கிறாரு. அந்த ஓல்டுமேன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை மாதிரி வந்து நீ சொல்லாத, இட்ஸ் நாட் டூ லேட், கடவுள் ஒன்றையும் வந்து உன்னை என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக மன்னிச்சிருவார், நீ வந்துட்டு இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ஓல்டுமேனுடைய வேர்ட்ஸ் வந்துட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஓல்டுமேன்ட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறாருன்னா லெட் மீ திங்க் அபவுட் வாட் யூ ஹாவ் டோல்ட் மீ இஸ் செட், கிவ் மீ சம் டைம் டு திங்க் அபவுட் மை சின்ஸ், நீங்கள் சொன்ன வார்த்தைகளை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க, என்னுடைய பாவங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ அந்த ஓல்டுமேன் என்ன சொல்கிறாருன்னா ஐ வில் லீவ் யூ தென் த ஓல்டுமேன் அக்ரீட், அந்த ஓல்டுமேன் வந்து நான் உங்களை விட்டு இப்போ கிளம்புறேன், நான் கிளம்புறேன் நீயே திங்க் பண்ணிப்பாரு அப்படின்றது சொல்லி சொல்கிறாரு.
ஸோ அது இல்லாமல் அந்த ஓல்டு மேன் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் அஃப்ரைட் ஃபார் யூ ஃபாஸ்டர்ஸ், நான் உனக்காக பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவனுடைய நிலையை எண்ணி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஓல்டு மேன் அந்த பிளேஸை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தனியாக உட்காந்து படிக்கிறதுல உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த ஓல்டு மேன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெவில மெஃபிஸ்டோஃப்லீஸ் அங்கே வருது. ஸோ அது எப்படி வருதுன்னா வெரி ஆங்கிரி, ரொம்ப கோபமாக வருது. அது இல்லாமல் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸை பயமுறுத்துது. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் அவர் அக்ரிமெண்ட், நீ வந்து நம்மளை அக்ரிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுது. யூ ஷுட் பி திங்கிங் அபவுட் ஹெல் அண்ட் நாட் அபவுட் சேவிங் வர். ஸோ நீ நரகத்தை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர உட ஆன்மாவை வந்துட்டு பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி பாதுகாத்தீங்கன்னா, அப்படி திங்க் பண்ணினா நான் உன்னைய பீஸ் பீஸாக வந்துட்டு கிழிச்சி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவில் வந்து அவர்கிட்ட சொல்லுது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அந்த டெவிலை பார்க்குறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹாரர், ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, ரொம்ப டெரிஃபைடாக இருக்குது. ஸோ இப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்கியூ மீன் சொல்கிறாரு. ஸோ என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேட்டு இதை மாதிரி பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதை மாதிரி வந்துட்டு கடவுளை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னா, டிட் நாட் சே எனி திங், இதுக்கு மேலே எதுவும் பணம் சொல்லாத, பட் கண்டினியூட் கிளாரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது நீ வந்துட்டு அந்த ஹெல்லை பற்றி தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளீஸ் வந்துட்டு என் லூசிஃபர்கிட்ட சொல், நான் இதை மாதிரி எதுவுமே இனிமேட்டு திங்க் பண்ண மாட்டேன், என்னை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி சொல். வேணா வந்துட்டு நான் இன்னொரு லெட்டரை வந்து உங்களுக்கு என்னோட அக்ரிமெண்ட்டு முன்ன ரைட் பண்ணி கொடுத்த மாதிரி இன்னொரு அக்ரிமெண்ட் ரைட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, டோன்ட் ஹர்ட் மீ, என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். நீ வேணா கஷ்டப்படுத்துன்னா அந்த ஓல்டு மேனை தான் நீ வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும், ஏன்னா அவன் தான் வந்து என்ன பண்ணனா என்னிட்ட கடவுளை பற்றி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓல்டு மேனோடைய ஃபெய்த், அவனோட நம்பிக்கை என்னால் எதுவும் பண்ண முடியாது, பட் அவனுடைய பாடி உடம்பு வந்து என்னுடைய என்னால் ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஃபிஸ்டோ ப்ளீஸ் சொல்லுது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டெவிலோட கோவம்லாம் இப்போ யார் பக்கம் போயிடுச்சுன்னா அந்த ஓல்டு மேன் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் வந்துட்டு மனநிறைவாக ஃபீல் பண்ணுறாரு. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறாரு, யார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெபிஸ்டோஃப்ளீஸ்ட்டை, நீ வந்து என்ன பண்ணுறன்னா, மேக் ஹெலன் ரிட்டன் ஹர் ஆஸ் மை லவர். ஸோ ஹெலன், அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து என்னுடைய லவராக வந்து திருப்பி நீங்கள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அப்படி கேட்குறாரு. ஸோ மெஃபிஸ்டோஃப்லீஸ் என்ன பண்ணதுன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வருது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை பார்த்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன கேட்குறாருன்னா, கம் டு மீ ஹெலன் இஸ் செட் அண்ட் லெட் மீ எ கிஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் என்ன சொல்கிறேன்னா, இவர் கிஸ்ஸஸ் டேக் மை இம்மார்டல் சோல் அப்படின்னு சொல்கிறாரு. தென் பார்த்தீங்கன்னா கிஸ்மி ஆகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த இடத்துல யார் என்றார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு மேன் என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அவர் அகெயின் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸோடைய அந்த ட்ராஜடியான ஒரு விஷயம், ஐ மீன் அவர் அகெயின் அண்ட் அகெயின் பேட் திங்ஸ் செய்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. யார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன். இது இல்லாமல் அந்த ஓல்டு மேன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் ட்ரைவ் அண்ட் ஹெவன் அவே ஃப்ரம் யூ பை திஸ் வீக்னஸ். ஸோ இதை போல் நீ பாவங்கள் செய்கிறதுனால ஹெவனை உனக்கிட்ட இருந்து நீயே தள்ளி வச்சுக்கிற, நீ ஹெல்லுக்கு தான் போகிறது போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் அங்கே வந்து சொல்கிறாரு. இந்த ஃபைனல் டே பார்த்தீங்கன்னா மிட் நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவில்ஸ் வந்து அந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸோடைய வீட்டுக்கு வருது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, பெக் பண்ணுறாரு, ஐ மீன் கெஞ்சி கேட்குறாரு, யார்கிட்ட பார்த்தீங்கன்னா காடுகிட்டையும் ப்ளஸ் அந்த டெவில்கிட்டையும் கெஞ்சி கேட்குறாரு, இரக்கம் கேட்குறாரு. ஆனால் அந்த டெவில்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அவரை வந்துட்டு பீஸ் பீஸாக கிழித்து வந்துட்டு கொண்டுருது. லேட்டர் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்டோடைய பாடியை வந்து பார்க்குறாங்க. அது பீஸ் பீஸாக வந்துட்டு கிழித்து அவர் வந்து இறந்து கிடக்குறது. இந்த வீடியோவுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணால் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதோடய லிங்க்கை பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னுடைய இந்திய டிரான்ஸ்லேஷன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.